பதினெண் சித்தர் போற்றிகள், கோண்குருநாதர் திருவடிகள் போற்றிகள். இன்றைய பதிவில் நாம் பதிவு செய்ய இருப்பது சிவவாக்கியர் சித்தர் அவர்கள் அருளிய ஒரு பாடல், அதற்கான விளக்கம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பென் பட்டனை அழுத்திக்கோங்க. அடுத்து பாடக்கூடிய சித்தர் பாடலானது உடனுக்குடன் வந்து சேரும். இல்லை இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் இருக்குது இருக்குது, அதாவது கடவுளை தான் சொல்கிறது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? காட்ட முடியுமா? நான் பார்த்துருக்கேன், எனக்குள்ளே தான் இருக்கார். இன்னொருத்தர் கோயிலுக்கு போனால் இருப்பார், இன்னொருத்தர் சொன்னார். நான் பார்த்ததானப்பா சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இன்னொருத்தர் என் தாய் தகப்பனார் தான் கடவுள். இந்த மாதிரியான வார்த்தைகள் எவ்வளவோ வருது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய மனிதர்களுக்காக சிவவாக்கியர் சித்தர் அருளிய ஒரே ஒரு பாடலை மட்டும் நான் படித்து காமிக்கிறேன், அதுக்கான விளக்கத்துடன். இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழை கால், இல்லை என்று நின்றது ஒன்றை இல்லை என்ன லாகுமோ? இல்லை அல்ல ஒன்றுமல்ல இரண்டும் ஒன்று நின்றதை எல்லை கண்டு கொண்ட பேர் இனி பிறப்பது இல்லையே. சிலருக்கு புரியாது, திரும்பவும் படிக்கிறேன். இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழை கால், இல்லை என்று நின்றது ஒன்றை இல்லை என்ன லாகுமோ? இல்லை அல்ல ஒன்றுமல்ல இரண்டும் ஒன்று நின்றதை எல்லை கண்டு கொண்ட பேர் இனி பிறப்பது இல்லையே. இது பாடல். இதில் பயன்படுத்தக்கூடிய இலக்கண வார்த்தைகள் இயம்புகின்ற அப்படின்னா கூறுகின்ற சொல்லுகின்ற என்ற பொருள். ஏழை கால் அப்படின்னா ஏழைகள் அப்படின்னு அர்த்தம் இல்லை, அறியாமை நிறைந்த மக்கள் அப்படின்னு அர்த்தம். அறியாமை என்றால் புரியாத மனிதர்கள், தெரியாத மனிதர்கள் என்று சொல்லலாம். இதற்கான விளக்கம், கடவுள் இல்லை என்று உறுதியாக கூறும் அறியாமை மிக்க மனிதர்களே. அதுதான் முதல் வசனம். இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள், இல்லாத ஒன்றை காண முடியாது, இல்லை என்று நின்றது ஒன்றை இல்லை என்ன லாகுமோ? அதுதான் இல்லை அல்ல ஒன்றுமல்ல இரண்டும் ஒன்று நின்றதை காண முடியாத ஒன்றை கண்டேன் என்பதும் காணவில்லை என்பதும் அறியாமையால் கூறும் கூற்றாகும். இல்லை என்ற ஒன்று தனியாக இல்லாமல் உயிரோடு அல்லது ஆன்மாவுடன் இணைந்து இரண்டாக ஒன்றி நிற்கிறது. அதை தான் சொல்லியிருக்காரு. இல்லை அல்ல ஒன்றுமல்ல இரண்டும் ஒன்றி நின்றதை உயிரோடு அல்லது ஆன்மாவுடன் இணைந்து இரண்டாக ஒன்றி நிற்கிறது. எல்லை கண்டு கொண்ட பேர் இனி பிறப்பது இல்லையே. இப்படி இரண்டாக உள்ளவற்றின் எல்லையை அறிந்தோர் இனிமேல் இவ்வுலகில் பிறக்க மாட்டார்கள் என்பது அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடவுள் இல்லை, கடவுள் இருக்கிறார் என்று இதுக்கப்புறம் எதுவும் வாக்குவாதம் செய்ய வேணாம். இல்லை இல்லை என்று எந்த ஒரு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நன்றி.